ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டே ட்ரீமர்ஸ். உங்கள் எல்லாரையும் இந்த சேனல் வழியை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் ரொம்ப நாளாக வீடியோஸ் போகவே இல்லை. இன்னிலேருந்து நான் வந்து கண்டினியூஸாக போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ஸில் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்காக அதை தேடி 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 என்ன பண்ணுவோம், ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் காமனாக நீங்கள் எப்போவுமே எதுக்காகவுமே உங்களோட டிக்னிட்டியை விட்டுட்டு ரிலேஷன்ஷிப்பை தேடி ஓடணுங்கிற அவசியம் கிடையாது. எதற்காகவும் நாம் எந்த விஷயத்துக்காகவும் நாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை தேடி ஓடணும் அப்படின்னா, அதுக்கான ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே அதிகமாக இருக்கும். நாம்லாம் வந்து போய் ஸ்ட்ரெஸ்ஸை விலைக்கு வாங்கிக்கிறது அப்படிங்கிறது மற்றவங்களுக்காக போகிறது. ஸோ இந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை பற்றி நாம் அனலைஸ் பண்ணணும். நாம் யார், நமக்கான குவாலிட்டிஸ் என்ன, நமக்கான ஸ்கில்ஸ் என்ன, நம்மளோட டிக்னிட்டி என்ன, நாம் ஏன் இதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. உங்களை தேடி மற்றவங்க எல்லாம் ஓடி வருவாங்க. ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுமே ஒழிய, நீங்கள் தொடர்ந்து வாலண்டியராக போயிட்டே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அது என்ன ஆகும்னா, உங்களோட மதிப்பை நீங்களே குறைக்கிறீங்க அப்படிங்கிற அர்த்தத்துக்கு அதாகுது. ஸோ நம்ம லைஃப்பில் எப்போவுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா, நமக்கான வேலை என்ன, நம்மளோட திறமைகள் என்ன, அதுக்கான வேலையை நம்ம கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்கோமோ, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டியை புரிஞ்சுட்டு அதுக்காக நம்ம வந்து எஃபர்ட் போடுறோமா அப்படிங்கிறத நம்ம மெயின் தாட்டாக இருக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களுக்கு நீங்கள் இழக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய இருக்க தான் செய்யும், இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து அதை விட அதிகமான ஸ்ட்ரெஸ் வரும் அப்படிங்கிற அந்த தாட்டெல்லாம் இருக்கும். பட் இதெல்லாமே என்ன அப்படின்னா, மைண்ட் செட்டு தான். உங்கள் மைண்டு என்ன நினைக்குதோ அதை வந்து நீங்கள் நெஜம் அப்படின்னு நம்புறீங்க. ஸோ இந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட மைண்ட் செட்டை நாம் வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். என்னோட டிக்னிட்டி இது, நான் இவ்வளோ வந்து ஸ்கில்ஃபுல்லோடு இருக்கேன், ஏன் ஒர்க்கெல்லாம் நான் ப்ராப்பராக பண்ணுறேன், என்னோட அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எதுவுமே மிஸ் பண்ணல. ஸோ இந்த இடத்துல நான் என் ஒர்க்கை கரெக்டாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாம் தானாகவே உங்களை தேடி வரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆக்சுவலாக வந்து நான் அட்வைஸாக வந்து சொல்ல கிடையாது, அட்வைஸும் கிடையாது. அந்தளவுக்கெல்லாம் நம்ம யாருமே வந்து பெரிய ஆளுங்களானா அப்படி இல்லை. நான் அட்வைஸாகவும் சொல்லலை, இது ரியாலிட்டி, லைஃப்பில் நடக்கக்கூடிய ரியாலிட்டி இது தான். நம்ம எந்த ஒரு பொருளையுமே விரும்பி தேடி தேடி போனோம் அப்படின்னா, அது நமக்கு ரீச் ஆகிறதுக்கான எஃபர்ட்டை நம்ம அதிகமாக போட வேண்டி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லா விஷயத்தையும் நம்மளை நோக்கி அட்ராக்ட் பண்ணணும். இது வந்து விதி, இயற்கையோட விதி, பிரபஞ்ச விதி அப்படிங்கிறது, ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ எல்லா இடத்துலையுமே நாம் ரொம்ப நிதானமாக யோசித்து மற்றவங்களுக்காக நாம் தேடி போகாமல் அதுவாக நமக்காக தேடி வரும் அப்படின்னு வெயிட் பண்ணால் எல்லாமே பாசிபிள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.